சமீபத்தில் ராணிப்பேட்டையில் அறநிலையத்துறை எப்படி ஒரு அட்டகாசம் பண்ணி ஒரு அபய வரதராஜ பெருமாளை ஆட்டையை போட்டாங்கன்றத பார்த்தோம். இப்போது காவல்துறை அங்கே ஹிந்து முனிவர் மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்ன சம்பவம் பார்த்தோன்னா, உமா மகேஸ்வரின்றவங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க ரோட்டில் கிராஸ் பண்ண போகும்போது வேகமாக ஒரு டூ வீலர் வந்து இடித்து அவங்களை கீழ்த்தினா தள்ளிய வேகத்தில் அவங்க ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனால் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போன பிறகு அவங்க உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை இடித்த ஒரு பேர் தனுஷ் அப்படின்றது தெரிய வருது. அவருடைய அப்பா அந்த பகுதியுடைய பாமகவுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கார். ஸோ காவல்துறை சரியான ஒரு விசாரணை எடுக்கலை அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இந்த உமா மகேஸ்வரியுடைய அண்ணன் மற்றும் மகன்லாம் வந்து இந்து முன்னணிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவர் பாமகவை சேர்ந்தவர், காவல்துறை வந்து ஒருதலை பட்சமாக இந்த கேஸை எடுத்து நடத்துகிறாங்க போல இருக்கு. அவர் ஏதோ கைது பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க, பட் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்து முன்னணி சார்பாக போய் காவல்துறையினர்கிட்ட பேசியிருக்காங்க, என்ன சார் இது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பேச ஆரம்பித்தோடனே அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இந்து முன்னணியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அவருடைய கழுத்தில் இருக்கிற ருத்ராட்சத்தை பறிக்கிறார். பறித்து அடித்து காதில் கடுக்கன் போட்டிருக்கார். அந்த கடுக்கன் எல்லாத்தையும் கைட்ட சொல்லி சொன்ன வற்புறுத்துகிறாங்க. அவர் கூட வந்த இன்னொருத்தரையும் தாக்கியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் மணிமாறன் வராரு. மணிமாறன் என்ன விஷயம் என்னன்னே கேட்கல. திரும்ப வந்து அவர் இந்த இந்து முன்னணியை சேர்ந்த அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவரை தாக்குறாங்க. தாக்கி அவர் ஹாஸ்பிட்டலில் போன பிறகு எழுந்து பார்த்தோன்னே அவர் கூட வந்தவரையும் தாக்கியிருக்காங்க. பக்கத்தில் பெட்டில் தான் இருக்கிறது தெரிய வருது. ஏற்கனவே அந்த இந்து முன்னணி பகுதி அந்த செயலாளர் ஞான பிரகாசமுக்கும் இன்ஸ்பெக்டர் மணிமாறனுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில் குளத்தில் இஸ்லாமியர்கள் குளிக்கிறாங்க. அதை போய் அவர் இந்து முன்னணி சார்பாக புகார் கொடுக்குறாங்க காவல்துறையில். ஆனால் அவர் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை, மெத்தனை போக்காக இருந்திருக்காங்க. இவர் போய் திரும்ப இந்து முன்னணி சார்பாக கோரிக்கை கொடுக்கும்போது அவங்க மிரட்டுறாங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், நாங்கள் போராட்டம் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே. ஸோ இந்த பகையை மனசில் வைத்து கொண்டு இன்ஸ்பெக்டர் மணிமாறன் என்ன பண்ண கடுமையாக தாக்கியிருக்கார் அவரும் சேர்ந்து. இது சம்மந்தமாக விசாரித்தா என்ன சொல்கிறாங்க, காவல்துறையில் ஒரு விசாரணைக்குன்னு நாங்கள் யாரை கூப்பிட்டா இருந்தாலும் கூட அவங்க போட்டிருக்கிற ஆபரணம்லாம் கழட்டி வைக்கணும், இது வந்து காவல்துறையோட நடவடிக்கை, அதனால் வந்து இது முன் விரோதம் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்பாக சொல்லியிருக்காங்க. இந்த இந்து முன்னணியர் மீது காவல்துறை அட்டாக் செய்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்து முன்னணி ஒவ்வொரு மாவட்டங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ சென்னை எடுத்துட்டிங்கன்னா இங்கே இளங்கோவன் இருக்கிறார், அதே மாதிரி வேலூரில் மகேஷ், ராஜேஷ் போன்றவர்கள் இருக்கிறார்கள், திருப்பூர், சில இது ஒரு ஸ்ட்ராங் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு அநீதி நடந்தாலும் உடனடியாக அங்கே ஒரு பெரிய அளவு போராட்டத்தை நடத்துவார். இப்போ வேலூர்னு எடுத்துக்கிட்டால் மகேஷாக இருக்கட்டும், ராஜேஷாக இருக்கட்டும், உடனே கழுத்தில் அந்த கோட்டை பொறுப்பில் இருக்கிறதுனால உடனே, காரணம் அங்கே ஏற்கனவே வெள்ளையப்பன் என்று இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட வெள்ளையப்பன்ட்ட ட்ரெயின் ஆனவங்க, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே போராட்டத்தில் குதிக்கக்கூடியவர்கள். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த காவேரிப்பாக்கத்திலே அந்த ஒரு கோயில் இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு நடக்கும் பொழுது அதை எதிர்த்து போராடினார்கள் இந்து முன்னணியினர். அதில் காம்ப்ரமைஸுக்கு இந்து முன்னணி வரல அப்படிங்கிறதுனாலேயே இந்த மணிமாறனுக்கு அவங்க மேலே ஒரு காண்டு இருந்தது. அதை மனதில் வைத்து தான் வந்து இந்து முன்னணியர்னு பார்த்த உடனே அவர் அடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு. சமீப காலமாகவே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, விஹெச்பி இவங்களெல்லாம் பார்த்தாலே தமிழக காவல்துறைக்கு ஒரு அவர்ஷன் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு போக்கு தெரிகிறது. யாருடைய தூண்டுதலில் இப்படி செயல்படுகிறார்கள்னு தெரியல. ஏன்னா ஆளும் அரசே இந்த சங் பரிவாருக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனாலையா இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. டிஜிபி 3 நாளில் 1 நாள் செலக்ட் பண்ணி ஆர்எஸ்எஸ் மார்ச் பாஸ்ட் நடக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் அவசர அவசரமாக இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய், இன்றைக்கி தான் தீர்ப்புன்னு நினைக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவங்க தடை செய்யணும் அப்படின்னு போய் மனு போடுவதாக இருக்கட்டும். இது குறிப்பாக இந்த இந்துத்துவ அமைப்பினர் மீது ஏன் காவல்துறைக்கு இவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. மாறாக இஸ்லாமிய பயங்கரவாதிகளிடம் இவங்க பல இடங்களில் உள்ளேயே போக முடியல. தவறு செய்தவர்கள் தெரிந்தால் கூட இவங்களால் போய் அரெஸ்ட் செய்ய முடியல, உதவி வாங்கிட்டு வராங்க. ஒருத்தர் கடற்கரை பகுதியில் ராமநாதபுரத்தில் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க போய் அங்கே பெட்ரோலிங் போன அது போலீஸ்காரர் போய் கேட்டால் அவங்க ஊரோட வந்து 80 பேர் வந்து உதைக்கிறாங்க. அவங்க இந்த கடல் அட்டை இதெல்லாம் திருடிட்டு போகிற பெரிய டேங்கர் லாரியில் எடுத்துகிட்டு போனால் அதை போலீஸ்காரர்கள் பிடிச்சா அவங்கள வந்து ஊரோட வந்து உதைக்கிறாங்க.
இப்படியெல்லாம் உத வாங்கிட்டு இருக்கிற காவல்துறை, இதோ இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பார்த்தா இவங்களுடைய பெரிய பராக்கிரமத்தையெல்லாம் நம்மிடம் காட்டுகிறார்கள். சமீபத்தெல்லாம் பார்க்கணும், இந்த சங்கரன் கோயிலில் இதே போன்று விஹெச்பி பொறுப்பாளரிடம், இந்து முன்னணி பொறுப்பாளர் பொன்னையா அவரிடமும் காட்டின அந்த விஷயத்தையெல்லாம் பார்க்குறோம். அவரை வழிகாட்டாங்க, கையை நீட்டி பேசுறியா, நீ பெரிய அடியாளா, ரவுடியா அப்படின்னு ஒரு அத்துமீறி செயல்பட்ட அந்த விஷயத்தையெல்லாம் நாம் பார்க்குறோம். அதே போன்ற ஒரு சம்பவம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வேலூர்லேயும் நடந்திருக்கிறது. ஒரு ஞானப்பிரகாசம் அவரிடம் அவங்க அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஒரு கோபத்தை காட்டியிருக்கிறாள். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பையன் அந்த பெண்மணியை மகேஸ்வரி அவங்கள இடிச்சிட்டு அவன் தப்பிக்கிறதுக்காக எங்கே போயிருக்கான்னா, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்திற்கு. ஏன் போலீஸ் நிலையத்துக்கு இவன் தப்பிச்சு போனான் அப்படின்னு பார்த்தா, அங்கே தான் ஒரு போலீஸ்காரர் மஸ்தான்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த மஸ்தான் யார்னா, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துனே அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர், அவருடைய சகோதரர். இப்போ இது இந்து முன்னணிக்கு டவுட் வருமாறு அதை பண்ணி வந்து ருத்ராட்சத்தை கழட்டு, கடுக்கனை கழட்டு. நான் என்னென்னா, சம்பந்தப்பட்ட ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி அவர் மீது குற்றச்சாட்டு இது உண்மைதான் அப்படின்னு நிரூபணமாகி அவரை சிறையில் நீங்கள் அடைச்சிங்கன்னா, அவரை நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி அவரை எந்த மாலை மாதிரி இருக்கக்கூடாது, மோதிரம் வைக்கக்கூடாது, ஏன்னா அதில் அவர் ஏதாவது தற்கொலை முயற்சியில் ஈடுபடலான்னு ஒரு பாதுகாப்புக்காக நீங்கள் இதெல்லாம் கழட்டலான்னு சொல்லலாம். நீங்கள் சும்மா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கிறதுக்கே நான் இதெல்லாம் கழட்டுவேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஞானப்பிரகாசம் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லாமல் அப்துல்லான்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீ தொப்பியை கழட்டு தாடியை ஷேவ் பண்ணுன்னு சொல்லுவீங்களா கேட்குறேன். இல்லை உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறதா? ஏன், ஹெல்மெட்டு போட்டு போகணுங்கிறது உங்களுடைய போக்குவரத்து விதி. அவன் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நமாஸ் போகும் பொழுது இந்த தொப்பியை போட்டுட்டு ஹெல்மெட்டு போடாமல் போகிறான், அவனை உன்னால் நிறுத்தி உனக்கு ஃபைன் போடுறதுக்கு தைரியம் இருக்குதா? இல்லை தானே. பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம், சாதாரண ஆட்கள் எல்லாம் ஹெல்மெட்டு போவாங்க, இஸ்லாமியர்கள் பல பேர் ஹெல்மெட்டு போடாமல் இந்த ஹெட்கேப் மட்டும் போட்டு போகிறத பார்க்குறோம். அவங்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? எல்லாருக்கும் இப்போ வந்து நாங்கள் இந்த சிசிடிவி கேமராவை பார்த்தே நாங்கள் சலான் அனுப்புகிறோம் எல்லாருக்கும் அப்படிங்கல, இது மாதிரி எத்தனை பேருக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க? கொரோனா டயத்தில் நீங்கள் ஆட்டோவை பிடிச்சி உங்களுடைய பெண் காவலரை அசிங்கமாக ஒருத்தன் நார்த்து மெட்ராஸில் ராயபுரத்தில் பிடிச்சேன்னு கேட்டால், எனக்கு நான் சேகரிப்பா விட்டே வேணாலும் நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், ஏன் என்ன உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு தைரியமாக கேட்டானே, அப்போல்லாம் இந்த காவல்துறை எங்கே போயிருந்தது? ஆகவே இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்காரர்களிடம் இந்த இவங்களுடைய பராக்கிரமத்தை காட்டி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது உதவ வாங்கினா கூட இதே அமைப்புகள் தான் உங்களுக்காகவும் சேர்த்து போராடும். ஆனால் இவங்க எங்கே உண்மையான குற்றவாளியை பிடிக்கணுமா அங்கே போகிறதுக்கே பயந்துக்கிட்டு இவங்க என்னென்ன படம் காட்டுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இது வந்து தொடர்ச்சியாக, இது ஒன்றல்ல ரெண்டல்ல, தொடர்ச்சியாக பல இடங்களிலே காவல்துறை அத்துமீறலை செய்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக இந்து அமைப்புகளின் மீது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, இது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போ திருப்பூரில் அதே மாதிரி தான் நடந்தது, நம்ம சமீபத்தில் தான் பார்த்தோம். இந்து முன்னணிக்காரர் அந்த கோயிலுக்கு போனார்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அது போலீஸ்காரர் வந்து மிரட்டினார் அப்படின்னு சொல்லி இப்போ அவரை வந்து வேறு ஒரு ஸ்டேஷனுக்கு மாற்றிருக்கிறாங்க. இப்போ அதே போல் இவர் மீதும் ஏதாவது ஒரு நடவடிக்கை, இந்த மணிமாறன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மஸ்தான் மீதும் நடவடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அங்கே இந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டத்தை தான் நடத்தும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது.